ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பிகாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் ஒரு ட்ரெடிஷ்னல் நைவேத்தியம் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பஞ்சாமிர்தம் தான் அது. இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 1 டேபிள்ஸ்பூன் தயிர், 1 டேபிள்ஸ்பூன் பால், 1 டேபிள்ஸ்பூன் பொடித்த வெல்லம், 1 டீஸ்பூன் நெய், 1 டேபிள்ஸ்பூன் தேன். இந்த 5 பொருட்களும் தான் பஞ்சாமிர்தம், 5 அமிர்தங்கள். இதை நல்லா கலக்கிக்கோங்க. இதுதான் இந்த பஞ்சாமிர்தத்துக்கு பேஸ். இதோட ஒரே ஒரு ஏலக்காயை நல்லா தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. 1 கனிந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இந்த பஞ்சாமிர்தத்தோடு சேர்த்துருங்க. அதோட 2 பேரிச்சம்பழம் பொடியாக நறுக்கியது, உலர்ந்த திராட்சை பழங்கள் 10 to 12, அதையும் வாழைப்பழத்தோடு சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், இப்போது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண பஞ்சாமிர்தம் தயாராகிடுச்சு. நீங்கள் இந்த பஞ்சாமிர்தத்தை எல்லா பண்டிகைகள்லையும் செய்யலாம். இது எல்லா கடவுளுக்கும் உகந்த நைவேத்தியம். இதோட மற்ற பழங்கள்லாம் சேர்க்கிறது உங்களோட விருப்பம்தான். நீங்கள் இதோட ஆப்பிள், பைனாப்பிள் மாதிரியான பழங்கள் கூட சேர்த்துக்கலாம். அதோட கிஷ்மிஷ் போக உங்ககிட்ட வேறு ஏதாவது உலர்ந்த பழங்கள் இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.